ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆயுள் காப்பீட்டு கழகம் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்ஐசி, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் நிலைமை இப்போ எப்படி இருக்குது, எல்ஐசி முகவர்கள் நினைக்கப்படும் எல்ஐசி ஏஜென்ட்களின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமா, இந்த எல்ஐசியே கேள்விக்குறி ஆகிவிடுமா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது இந்த சுதந்திர இந்தியாவில், அதாவது 1947-48 அதுக்கப்புறம் வந்த காலகட்டம், 1950களுக்கு பிறகு நிறைய தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நாட்டில் முளைக்க ஆரம்பித்தன. எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 245 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், ஆயுள் காப்பீட்டு கம்பெனிகள் வந்து வந்தது. அப்போ அந்த வந்தது அப்படி வரும்போது அதில் இருந்த ஒரு சில பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாலிசி கலெக்ட் பண்ண பணத்தை வந்து சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்திட்டாங்க. அதை முதல் இந்தியாவில் வந்த இன்சூரன்ஸ் மோசடி. இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் பொதுமக்களோட பணத்தை வந்து தனியார் காப்பீட்டு கழகங்கள், அந்த நிறுவனங்கள் வந்து மோசடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல இதை வந்து கவனத்துக்கு கொண்டு வந்து குரல் கொடுத்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது யார் தெரியுமா? ஃபெரோஸ் காந்தி தான் முதல் இதை வந்து குரல் கொடுத்தார். ஃபெரோஸ் காந்தி ஞாபகம் இருக்கும்ல, மிஸ்டர் காந்தி முத பாராளுமன்றத்தில் 1955 குரல் கொடுத்தார். ஸோ அவர் அழுத்தமாக அந்த குரல் கொடுத்த விளைவாக 1956 இந்த தனியார் கம்பெனிகள்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 245 கம்பெனிகள் வந்து தெரிச்சு, அந்த 245 இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் ஒன்றாக இணைச்சு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு அரசாங்கம் வந்து அதில் முதலீடு செஞ்சு ஒரு கம்பெனியை வந்து, கம்பெனின்னு சொல்லக்கூடாது, ஒரு என்டிட்டியை உருவாக்கி வச்சாங்க. இப்போ ஒரு கேள்வி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு நிறுவனமா, ஒரு கம்பெனியா, ஒரு சேவை மையமா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எதுவுமே கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இட் வாஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் தி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்டின் படி, ஒரு சட்டத்தின் படி உருவான ஒரு அமைப்பு தான் அது. ஒரு வந்து சுதந்திரமான ஒரு அமைப்பு. எப்படி இப்போ வந்து இன்சூரன்ஸை கண்காணிக்கிற ஐஆர்டிஏ இருக்கோ, எப்படி பங்குச்சந்தையை கண்காணிக்கிறதுக்கு செபி இருக்கோ, அது மாதிரி இது வந்து ஒரு அமைப்பாக, தன்னிச்சையான சுயேட்சையான அமைப்பாக தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது எல்ஐசி வந்து ஒரு கம்பெனி கிடையாது, எல்ஐசி வந்து ஒரு நிறுவனம் கிடையாது. கம்பெனிஸ் ஆக்ட் படி அது கிடையாது, அது வரல. பார்லிமெண்ட்ரி ஆக்ட் படி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு தனியான மையம்தான் அது. இப்போ அந்த எல்ஐசியை இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பங்குச்சந்தையில் கொண்டு வருவோம், அதோடைய ஸ்டேக்கை வந்து நாங்கள் வந்து விற்பனை செய்ய போகிறோம். அப்படி விற்பனை செய்வதன் வாயிலாக எல்ஐசி வந்து தனியார் மையமாக மெல்ல மெல்ல மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை பட்ஜெட்டில் விட்டுருக்காங்க. இது சரியா முறையா அப்படிங்கிறது வந்து பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு பங்குச்சந்தையில் வந்து ஒரு நிறுவனம் பட்டியலிடப்பட வேண்டும் என்றால் என்ன ஆகணும்னா, அது வந்து ஒரு கம்பெனியாக இருக்கணும், கம்பெனி ஆக்ட் படி உருவான கம்பெனியாக இருக்கணும். அப்படி கம்பெனி ஆக்ட் படி உருவான கம்பெனியாக அது பிரைவேட் லிமிட்டடாகவோ ஏதோ ஒரு கம்பெனியாக இருக்கும்போது, பப்ளிக் லிமிட்டடாக மாறும்போது, அது பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியாக வரும்போது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அப்போ தான் வர முடியும். ஒரு கம்பெனி தான் பங்குச்சந்தைக்குள்ளார வர முடியும். அப்போ ஒரு அமைப்பு பங்குச்சந்தைக்குள்ளே வர முடியுமான்னு கேட்டால், எத்திக்கலாக, லாஜிக்கலாக, லீகலாக, ரேஷ்னலாக வர முடியாது. அப்போ எப்படி எல்ஐசியை வந்து கொண்டு வந்து இங்கே விடலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடியே இந்த இப்போ ஆஸ் அந்த டேட் பார்க்கும்போது எல்ஐசியில் வந்து வாரக்கடன், வங்கிகளுக்கு இருக்கிற மாதிரி எல்ஐசிக்களுக்கும் எல்ஐசிக்கும் வாரக்கடன்கிறது வந்துருச்சு. எல்ஐசிக்கு எப்படி வாரக்கடன் வரும், அவங்க பாலிசி வாங்குறாங்க, பாலிசி வந்து மெச்சூர் ஆகும்போது அந்த கஸ்டமருக்கு வந்து அதை சம் அஷ்யூர்டு கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து 30,000 கோடி ரூபாய் வந்து இங்கே டேட்டா இருக்குது. 30,000 கோடி ரூபாய் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்பிஏ, நான் பர்ஃபார்மிங் அசட், வாராக்கடன் சொல்லுவாங்க, அது வந்து 30,000 கோடியாக இருக்குது. அந்த 30,000 கோடி எப்படி உருவானதுன்னு பார்த்தோம்னா, எல்ஐசியிலேருந்து பணத்தை வாங்கி கடன் கொடுத்ததுனால வந்தது. இப்போ எல்ஐசிங்கிறது என்னென்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 5% கொடுக்கும், அது 95% அது லாபத்தை வந்து பாலிசிதாரர்களுக்கே வந்து போனஸாக கொடுத்துரும்.
தான் வச்சுக்க மாட்டாங்க, அப்படி செலவெல்லாம் போக போனஸாக கொடுத்துருவாங்க. 5% வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் கூட கவர்மெண்ட் செலவழிக்கிறக்கா கிடையாது, அது வந்து ஒரு சாவரின் கேரண்டின்னு சொல்லுவாங்க. சாவரின் கேரண்டி அப்படின்னா, ஒருவேளை இந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஆகி போச்சு அப்படின்னா, பாலிசி யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்க பாலிசி போட்ட பணத்தை அந்த அளவுக்காவது திருப்பி கொடுக்கணுமே அப்படிங்கிறக்கா ஒரு கேரண்டி வேணுங்கிறக்காக ஒரு சாவரின் கேரண்டி அப்படிங்கிற முறையில் 5% எப்போவுமே கவர்மெண்ட் கொடுத்துட்டே வருவாங்க. கவர்மெண்ட் வந்து அது என்ன செய்வாங்கிறத வந்து தெரியல, அதை உள்ளே போய் நம்ம ஆராய வேண்டாம். இப்போ எல்ஐசிக்கு வந்து என்பிஏ வந்து வந்திருக்குது. ஏன் என்பிஏ வந்திருக்கு அப்படின்னா, அதாவது சரியான பங்கு சரியான நிறுவனங்கள் இல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள், சுமாரான நிறுவனங்கள், நல்ல செயல்படாத நிறுவனங்களில் போய் எல்ஐசியின் பணத்தை முதலீடு பண்ணதுனால இவ்வளவு வாராக்கடன் வந்துருச்சு. அது எந்தெந்த நிறுவனங்களில் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டா பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கான் குரானிக்கல், எஸ்ஆர் ஷிப்பிங், கேமன் ஐஎல் அண்ட் எஃப்எஸ், பூஷன் பவர், வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ், அலோக் இண்டஸ்ட்ரீஸ், அம்டெக் ஆட்டோ, ஏபிஜி ஷிப்யார்டு, யூனிடெக் தெரியுங்களே, யூனிடெக், ஜிவிகே பவர் அண்ட் ஜிடிஎல், இந்த மாதிரி நிறுவனங்கள், இது எல்லாமே வந்து லாஸ் மேக்கிங் கண்டினியூஸாக லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ். இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனிஸில் போய் ஒரு சாதாரணமான மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கட்டின பணம், பிரீமியம் பணத்தை வந்து கொண்டு போய் இந்த மாதிரி நிறுவனங்களில் முதலீடு பண்ணி அது லாஸாக போய் இப்படி வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் ஐடிபி பேங்க் இருக்குல்ல, ஐடிபி பேங்க்கில் போய் எல்ஐசியோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு லெவலில் பண்ணி ஐடிபி பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து அபவுட் ஒரு 68 or 65 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு லம்ப் அமௌண்ட்டை வந்து கோடிகளில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே ரேட் இறங்கி போய் 28 அந்த ரேஞ்சு, 28 நினைக்கிறேன் அந்த ரேஞ்சு வரும்போது பழையபடி கொண்டு போய் ஒரு லம்ப் அமௌண்ட்டை கோடிகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு முதலீடு பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு இப்போ தான் மார்க்கெட்டுக்கே வர்றாங்க அப்படிங்கிற போது ஒரு சாதாரண இன்வெஸ்டர் ஒரு 10,000 or 5,000 போடும் என்ன செய்வார்னா, அவர் வந்து பேப்பரை பார்ப்பார், டேட்டாவை பார்ப்பார், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஆனால் எல்ஐசி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பேனர், பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய என்டிட்டி. அப்போ அதில் வந்து எவ்வளோ டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐடிபி பேங்க் மாதிரி ஒரு சாதாரணமான லாஸ் மேக்கிங் கம்பெனிஸில் போய் இது போய் போடுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அங்கே இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாரு, யாரும் அழுத்தம் இருக்குதா, இதில் போடுங்க அதில் போடுங்க, தப்பான வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, மேபி இருக்கலாம் அல்ல இல்லாமலும் இருக்கலாம், இதுக்கு நமக்கு ஆதாரம் கிடையாது, நம்ம அதை பேச முடியாது. அப்போ இந்த எல்ஐசி வந்து இப்போ எல்ஐசிக்கு அச்சுறுத்தல் எப்படி வருது, இந்த வாரக்கடனால் கிடையாது. இப்போ ரீசெண்டாக இந்த பட்ஜெட்டில், அந்த யூனியன் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தனியாக இந்த தனிப்பட்ட மனிதர்களோட அந்த இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸ் லிமிட்டை வந்து ஹைக் பண்ணிவிட்டு 5 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 5-10 lakhs வந்து கொஞ்சம் ஸ்லாப் குறைச்சிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது தே நீட் நாட், இந்த பப்ளிக் நீட் நாட் கோ ஃபார் டேக்ஸ் டிடெக்ஷனுக்காக வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து யாருமே வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து போட மாட்டாங்க அப்படின்னா எல்ஐசி பாலிசி விற்கிறது ரொம்ப கஷ்டமாக போகும். அப்போ எல்ஐசி பாலிசி விற்கிறது வந்து இதுக்கு வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, நாங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நீங்கள் போடுங்க பணம் பத்திரமா இருக்குன்னு போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ ரெண்டு விதத்தில் வந்து அடி உழு, ஒன்று வந்து பொதுமக்கள் இனிமேல் வந்து டேக்ஸ் சேவிங்க்காக வந்து யாரும் எல்ஐசியில் வந்து பாலிசி போட மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக வந்து விற்க முடியாது, நாங்களும் நாங்கள் கவர்மெண்ட் சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க வந்து மெல்ல மெல்ல ப்ரைவேட்டாக ஆகும்போது ஏகப்பட்ட ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும்போது நாங்கள் அவங்களும் ப்ரைவேட் இவங்களும் ப்ரைவேட் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பாலிசியை புஷ் பண்ணி பண்ண முடியாது. அப்போ எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து கம்மியாகும், சேல்ஸ் கம்மியாகிச்சுன்னா அவங்க டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகும், டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சுன்னா மெல்ல மெல்ல அவங்கள வந்து எக்ஸிட் பண்ண வச்சு வெளியே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். அப்படி உருவாச்சுன்னா அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக அமையும். இது இது நாள் வரைக்கும் அவங்க பாடுபட்டதுக்கு பலன் இல்லாமல் போகும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பணம் எல்ஐசியில் பத்திரமா இருக்குமா, இல்லை அதில் ஏதாவது ஒரு ஆபத்து வருமா அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த விவரங்கள் போதும். எல்ஐசிங் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கான்னா, எல்ஐசிங்கிறது பெரிய ஆச்சரியக்குறியாக இருந்தது, அந்த ஆச்சரியக்குறி மெல்ல வளைஞ்சு இப்படி கேள்விக்குறியாக மாறிட்டு வருது. அப்போ எல்ஐசியை பற்றி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமான்னு கேட்டால், ஆமாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எல்ஐசியில் பாலிசி போட்டிருந்தா அந்த பாலிசியை வித்ரா பண்ணணுமான்னு கேட்டால், இதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆசைப்பட்றேன், நானாக நான் சொல்லலை. ஸோ தொடர்ந்து இந்த புல்ஸ்ரீ சேனலை பார்த்துட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால்
யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சி குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.